வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பிஜி பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக நியூசிலாந்திற்கு இன்று செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தூதரக ரீதியில் நடவடிக்கை. நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிக்கை. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் நம்பகத்தன்மையை அதிகரிக்க நடவடிக்கை. மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. புடைநகரில் 26 கர்ப்பிணி பெண்கள் உட்பட 66 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா சீதாராமனை திமுக எம்பிக்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்தல். மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு நிறுத்தம். டெல்டா பாசனத்திற்கு 21,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் நியமனம். அதிபர் முகமது ஷகாபுதீன் உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 50 கிலோ மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் சாதனை. ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் 2 பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த மனு பாக்கர் தாயகம் திரும்பினார். அவருக்கு தில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது தேசம் முழுவதும் உள்ள கைத்தறியின் வளமான மற்றும் துடிப்பான பாரம்பரியம் குறித்து நாம் பெருமிதம் கொள்கிறோம் என்றும், நமது கைவினைக் கலைஞர்களின் முயற்சிகளை நாம் பெரிதும் மதிக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும், உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்ற நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பருவநிலை நீதியை நிலைநாட்ட ஃபிஜி உள்ளிட்ட இதர கடலோர நாடுகளுடன் இந்தியா தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். ஃபிஜிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார். இந்தியாவிற்கும் ஃபிஜிக்கும் பரப்பளவில் வேறுபாடு இருந்த போதிலும் அவற்றின் பிரச்சனைகள் பொதுவானவை என்று அவர் கூறினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஃபிஜியுடன் இணைந்து செயலாற்ற இந்தியா தயாராக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். டைவர்சிட்டி ஆஃப் ஆர் சொசைட்டிஸ் அவர் கிரீட் தட் ஆல் ஹியூமன் பீங்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் அவர் கமிட்மெண்ட் டு த லிபர்ட்டி டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் தீஸ் ஷேர்ட் வேல்யூஸ் ஆர் இட்டர்னல் அண்ட் ஷெல் கண்டினியூ டு கைட் அஸ். முன்னதாக குடியரசுத் தலைவர் ஃபிஜி சென்றடைந்த போது விமான நிலையத்தில் பிரதமர் சிட்வேனி ரபூகா பாரம்பரிய முறைப்படி அன்புடன் வரவேற்றார். இதனையடுத்து ஃபிஜி அதிபர் ரட்டு வில்லியமை சந்தித்து பேசினார். பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திய குடியரசுத் தலைவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குடியரசுத் தலைவருக்கு ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
இதனையடுத்து பிஜியில் உள்ள இந்தியா வம்சாவளியினரிடையே குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இந்தியாவின் கனவுகளை நனவாக்குவதில் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து சுவாவில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தி நினைவு உயர்நிலை பள்ளிக்கும் சென்ற குடியரசுத் தலைவர் அங்குள்ள மகாத்மாவின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். இன்று காலை ஃபிஜி நாட்டின் நாட்டி பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பிஜி பயணத்தை முடித்துக்கொண்டு மூன்று நாள் பயணமாக இன்று நியூசிலாந்து நாட்டிற்கு குடியரசுத் தலைவர் செல்கிறார். ஆக்லாந்து நகரில் கல்வி, கருத்தரங்கம் மற்றும் இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிஜி நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த தருணம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உன்னதமான பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் தலைமை பண்புவிற்கும் இரு நாடுகளின் மக்களுக்கு இடையிலான வரலாற்று இணைப்பிற்கும் அளிக்கப்பட்டுள்ள அங்கீகாரமாக இந்த விருது கருதப்படுகிறது என பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று பிஜி நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் பிஜி விருதானது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் குடியரசுத் தலைவர் முர்மு மேற்கொண்டு வரும் செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் தேசத்தின் அனைத்து மக்களுக்கும் பெருமை என் மற்றும் மகிழ்வை கொடுத்துள்ளது என்றும் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் மாதிரி விதிகள் மத்திய அரசால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் பஞ்சாயத்து அளவில் வேளாண் கூட்டுறவு சங்கங்களை துடிப்பான பொருளாதார நிறுவனங்களாக உருவாக்கவும் அவற்றின் வணிக நடவடிக்கைகளை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் ஒரு நடவடிக்கையாக தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வயநாடு பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த மறுவாழ்வு உறுதி செய்யப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதியளித்துள்ளார். நிலச்சரிவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சூரமலை மற்றும் முண்டக்கை கிராமங்களில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு இரு கிராமங்களும் முற்றிலும் உருக்குலைந்தன. மீட்புப் பணிகளில் ஒன்பதாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வயநாடு பகுதியில் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணம் வசூலிக்கப்படாது என கேரள மின்சாரத்துறை அமைச்சர் கிருஷ்ணன் குட்டி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வயநாடு பகுதியில் மீண்டும் மீள்குடியேற்றத்தை நடைமுறைப்படுத்துவதே தமது அரசின் இலக்காகும் என்று கூறியுள்ளார். கேரள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது சம்பளத்தில் 5% வயநாடு பகுதி மீட்புப் பணிக்கு நிவாரண நிதியாக வழங்க முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள வீடுகளில் ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பு வாய்ந்த பொருட்கள் மீட்கப்படும் என்றும் அங்குள்ள அபாயகரமான கட்டடங்களை இடிப்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திறன் மேம்பாட்டு பணிகளுக்கு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி பாராட்டு தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள எல்லை சாலைகள் அமைப்பின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். எல்லையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து லெப்டினன்ட் ஜெனரல் ரகு சீனிவாசன் ராணுவ தலைமை தளபதிக்கு விளக்கம் அளித்தார். அந்த பணிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். லடாக்கில் உள்ள சீன எல்லையை ஒட்டிய இந்திய பகுதிகள் இந்திய ராணுவத்தினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பணிகளை ராணுவ தலைமை தளபதி ஆய்வு செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது.
புனே நகரில் 66 பேர் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புனே நகரில் கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி 46 வயதான மருத்துவர் ஒருவருக்கு ஜிகா வைரஸ் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் முதல் இதுவரை 66 பேர் ஜிகா வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாகவும் இதில் 26 பேர் கர்ப்பிணி பெண்கள் என்றும் புனே மாநகராட்சி நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. அவர்களது உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் எனினும் தீவிரமாக அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக 68 முதல் 78 வயது வரை உள்ள 4 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு பல்வேறு உடல்நல பாதிப்பு இருந்ததாகவும் ஜிகா வைரஸ் பாதிப்பால் அவர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்படவில்லை என்றும் புனே மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு. மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறிய உபரிநீர் இன்று காலை நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநில அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு அதிக அளவில் உபரிநீர் திறக்கப்பட்டது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி அணை முழு கொள்ளளவான 120 அடியில் எட்டியது. இதையடுத்து மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் திறக்கப்பட்டு உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டது. 1,75,000 கன அடி உபரிநீர் திறப்பால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 21,500 கன அடியாக குறைந்த நிலையில் இன்று காலை உபரிநீர் திறப்பு நிறுத்தப்பட்டதுடன் 16 கண் மதகுகளும் மூடப்பட்டன. தற்போது டெல்டா பாசனத்திற்கு 21,000 கன அடியும் கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடியும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோரை நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி சந்தித்து பேசியுள்ளார். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விரைவாக விடுவிக்கவும் அந்நாட்டு அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை மீட்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவரது அலுவலகத்தில் தனியாக சந்தித்த கனிமொழி தமிழகம் மற்றும் தூத்துக்குடி தொகுதி சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசியதாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் கடலில் மூழ்கி காணாமல் போன மீனவர் ராமச்சந்திரன் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களின் படகின் மீது இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியது. இதில் விசைப்படகு சேதமடைந்து கடலில் மூழ்கியதில் மலைச்சாமி என்பவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு மீட்கப்பட்டனர். மீன்பிடி விசைப்படகு மூழ்கியதில் காணாமல் போன ராமச்சந்திரன் என்பவரை இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் கடந்த 5 நாட்களாக தேடியும் அவரது உடல் கிடைக்கவில்லை. இந்நிலையில் காணாமல் போன ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசிடமிருந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக நிதியை பெறாததே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட பணி தாமதமாகுவதற்கு காரணம் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் களந்திரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் மருத்துவமனைகள் மற்றும் சிதிலமடைந்துள்ள மருத்துவமனைகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு வருவதாகவும் கூறினார். மதுரை மாவட்டத்தில் 46 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 18 மையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணியை விரைவில் தொடங்க வலியுறுத்தி தமிழக அரசின் சார்பில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திக்க திட்டமிட்டுள்ளோம் என்றார். மேலும் மத்திய அரசு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஜப்பான் கடன் உதவி என்று அறிவித்த நேரத்தில் அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் அப்போதே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பணிக்கு மத்திய அரசிடமிருந்து நேரடி நிதியை பெற்றிருந்தால் தற்போது இந்த மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் என்றும் குறிப்பிட்டார். பங்களாதேஷ் ஜவுளி நிறுவனங்கள் தமிழகத்திற்கு கொண்டுவர தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பங்களாதேஷில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்துள்ள நிலையில் அங்கிருந்து வெளியேறும் ஜவுளி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக ஜவுளித்துறையில் நமது நாட்டிற்கு குறிப்பாக நமது திருப்பூருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளது என்றும் தற்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் திருப்பூரின் ஜவுளி வர்த்தகம் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் 7 இடங்களில் கால்நடை மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிகளில் இளநிலை கால்நடை மருத்துவ படிப்பு மற்றும் உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகள் உள்ளன. இந்த படிப்புகளில் சேர மொத்தம் 17,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இணையதளம் மூலம் தரவரிசை பட்டியலை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்னுரிமை கொடுத்து வருகிறார் என்று பாஜக மாநில துணைத் தலைவரும் சேலம் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, சிறு குறு நடுத்தர தொழில், தொழிற்சாலைகள் மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொண்டு கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக பாதுகாப்பான வகையில் இந்தியா மத்திய பாஜக அரசால் வழிநடத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழக நலனுக்காக 11,000 கோடி ரூபாயை வழங்கியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே இயக்கப்பட உள்ள சிவகங்கை கப்பல் நாகை துறைமுகம் வந்து சேர்ந்தது. பல்வேறு சிறப்பம்சங்கள் அடங்கியுள்ள இந்த கப்பலில் பயணிக்க ஒரு நபருக்கு கட்டணமாக 5,000 ரூபாயும் முதல் வகுப்பில் பயணிக்க 7,500 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் சோதனை ஓட்டம் ஓரிரு நாட்களில் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காங்கேசன் துறைமுகம் நாகை இடையேயான கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் இன்று நடைபெற்ற 10வது தேசிய கைத்தறி தின விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்திய ஜவுளித்துறை அமைச்சகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பாரம்பரியமான நமது கைத்தறி துணிகளை பயன்படுத்துவோம் என்று விழிப்புணர்வு பதாகைகளை மாணவர்கள் ஏந்திச் சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணியானது பொன்னம்மாபேட்டை பகுதியில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலக கல்லூரியில் முடிவடைந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான ஆடிப்பூர தேரோட்டம் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னாருக்கு கள்ளழகர் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட பரிவட்டங்கள் சாத்தப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளினார்கள். பின்னர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனுடன் 1,000கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தமிழகத்தில் இருந்து 1,000கணக்கான பக்தர்கள் வந்திருந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்படும் இன்றைய தினத்தில் கைவினைக் கலைஞர்களுக்கு அகில இந்திய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் மத்திய அரசு என்ற தலைப்பில் ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையம் கைவினைக் கலைஞர்களை ஊக்குவிக்க நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நாடு முழுவதிலும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து பாரம்பரியமிக்க கைவினைக் கலைஞர்கள் சுய உதவி குழுவினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அகில இந்திய அளவிலான சந்தை வாய்ப்பு முற்றிலும் இலவசமாக ஏற்படுத்தி தரப்படுகிறது. காந்தி சில்ப் பஜார் என்ற பெயரில் நடத்தப்படும் அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சியில்
கலை உலோகப் பொருட்கள், ஜரி வேலைப்பாடுகள், எம்ப்ராய்டரி ஆடைகள், நார்பொருட்கள், பிரம்பு மூங்கில் பொருட்கள், சணல் பொருட்கள், பனை ஓலை பொருட்கள், சுங்குடி சேலைகள், மண்பாண்ட பொருட்கள் உள்ளிட்டவை விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற கண்காட்சிகள் வாயிலாக தமிழகத்தில் மட்டும் 10,000-க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் பயனடைந்திருப்பதாக கூறுகிறார் மதுரை சிறுதொழில் மேம்பாட்டு நிறுவன பொது மேலாளர் பழனிவேல் முருகன். இப்போ அவங்க வந்து அவர்களுக்கு தினமும் உணவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து போக்குவரத்து செலவு அவங்களுடைய இடத்துலேருந்து இப்போ நார்த்துலேருந்து மத்திய பிரதேசிலேருந்து வர்றாங்கன்னா அங்கேருந்து சேலத்துக்கு வர்றதுக்கும் சேலத்துலேருந்து திரும்ப அங்கே போகிறதுக்குமான பயணச் செலவு கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய பொருட்களை அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வர்றதற்கும் திரும்பி அது விற்பனை செய்த பிறகு இங்கிருந்து அவர்கள் திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டால் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தானே அங்கே கொடுக்குறாங்க. சேலத்தில் வரும் ஆகஸ்ட் 12 வரை நடைபெறவுள்ள அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இதில் நாடு முழுவதிலும் இருந்து மாநில மற்றும் தேசிய விருது பெற்ற பாரம்பரியமிக்க கைவினைக் கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் உள்ளூர் விவசாயிகளுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெரிய அளவிலான சந்தை வாய்ப்பு தங்களுக்கு கிடைப்பதாக கூறுகிறார் சேலம் 600 மலை மலைவாழ் மக்கள் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் விவசாயி திருமதி செல்வராணி. 600 மலையை சார்ந்த விளை பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, மேலும் இந்த கண்காட்சி மேலா போன்றவற்றில் எங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி உற்பத்தி தேவையாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நாங்கள் எங்கள் பொருளை எங்கே வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துறது, மேலும் வங்கிகள் சார்ந்த உதவி திட்டங்கள் கடன் உதவி திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது எல்லாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களோட உற்பத்தி பொருளை சந்தைக்கு கொண்டு போகிறதுல இந்த மேலா எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததில் மிக்க மகிழ்ச்சி. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலிருந்து மத்திய பிரதேச கைவினைப் பொருட்கள் வரை ஒரே இடத்தில் கிடைக்கும் வாய்ப்பினை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளது. இந்த சந்தை வாய்ப்பு கைவினை கலைஞர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பயன்படும் விதமாக அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கரையை கடந்த டெபி சூறாவளி காரணமாக ஜார்ஜியா, கரோலினா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வெள்ளிக்கிழமை வரை அதிகபட்சமாக 51 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அந்த பகுதிகளில் அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் உள்ளூர் வானிலை அறிவிப்புகளை கவனித்து செயல்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைவராக அந்நாட்டின் பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசினா பதவி விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அங்கு இடைக்கால அரசை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தவும் உத்தேசித்துள்ளார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் இயக்கம் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸை இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதனை போராட்டக் குழுவின் முக்கிய ஒருங்கிணைப்பாளரான நஹீது இஸ்லாம் சமூக ஊடகங்களில் வீடியோ செய்தியாக வெளியிட்டார். இடைக்கால அரசின் ஆலோசகராக இருக்க யூனுஸ் ஒப்புக்கொண்டதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற யூனுஸ் கானை நியமித்து அதிபர் முகமது சகாவுதீன் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக பங்களாதேஷில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதாலும் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீட்டுக்காவலில் இருந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா விடுவிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க மக்களுக்கு குறைந்த விலையில் வீடு, சுகாதாரம், குழந்தை பராமரிப்பு உள்ளிட்டவை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸை அறிவித்துள்ளார். இந்நிலையில் பென்சில்வேனியா மாகாணத்தில் டிம் வால்ஸுடன் சேர்ந்து தனது பிரச்சாரத்தை கமலா ஹாரிஸ் தொடங்கியுள்ளார். அப்போது பேசிய அவர், நமது அடிப்படை சுதந்திரத்தை பாதுகாக்கவும் துப்பாக்கி வன்முறையில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் தங்கள் கட்சி போராடி வருவதாகவும் கூறினார்.
அமெரிக்க மக்களின் வாழ்வாதார செலவுகளை குறைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். முன்னதாக ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் ஹாரிஸுக்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அவர் தேர்வானார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி மகளிருக்கான 50 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இந்திய வீராங்கனை வினேஷ் போகார்ட் சாதனை படைத்துள்ளார். அரையிறுதி ஆட்டத்தில் கியூபா வீராங்கனை டஸ்வன் லோகஸை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்திய போகார்ட் இறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். இதன் மூலம் அவர் பதக்கம் வெல்வது உறுதியாகியுள்ளது. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையையும் வினேஷ் போகார்ட் படைத்துள்ளார். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி கடுமையாக போராடி ஜெர்மனியிடம் தோல்வியடைந்தது. இந்த போட்டியின் இரண்டாவது பாதையில் இரு அணிகளும் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்த நிலையில் 54வது நிமிடத்தில் ஜெர்மன் வீரர் மார்க்கோ மில்கவ் கோல் அடித்து தமது அணியை முன்னிலை பெறச் செய்தார். ஆட்ட நேர இறுதியில் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற ஜெர்மன் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். நீரஜ் சோப்ரா தனது முதல் முயற்சியிலேயே 89.34 மீட்டர் தூரம் வீசி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கொழும்பு பிரேமதேசா மைதானத்தில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கும் இடையே ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளில் முதல் போட்டி டையில் முடிவடைந்தது. கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் 2 பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த மனுபாக்கர் தாயகம் திரும்பினார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரான்சில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில் தனிநபர் பிரிவிலும் கலப்பு குழு பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வென்று தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். இந்த ஒலிம்பிக் போட்டித் தொடரில் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை பெற்று தந்ததோடு ஒரு ஒலிம்பிக் போட்டித் தொடரில் 2 பதக்கங்களை வென்றவர் என்ற வரலாற்று சாதனையும் மனுபாக்கர் படைத்தார். இந்நிலையில் புதுதில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்த மனுபாக்கர் மற்றும் அவரது பயிற்சியாளர் ஜஸ்பால் ராணா ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக ரசிகர்கள் மலர் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்ததோடு அவர்களை மேலே தூக்கி உற்சாகப்படுத்தி வாழ்த்து தெரிவித்தனர். டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை news.dtamil@gmail.com என்ற தெரிவிக்கலாம். இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன? மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.